ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோம் ட்ரிஷர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணணும், அந்த ஒர்க் தான் வந்து காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன விஷயத்தலாம் க்ளீன் பண்ணுறன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்து இந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் இன்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போகிற வீடியோஸை நோட்டிஃபிகேஷனோட உங்களை வந்து சேரும். ஸோ க்ளீனிங் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து இந்த ஷெல்ஃபை ஏறக்கட்டுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த பொட்டு, வளையல், கம்மல் இதெல்லாம் நம்ம வந்து வந்த இடத்துல அவுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தேடுறது, அது மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு நீட் பண்ணிட்டாலே வீடு நீட்டாகிடும். ஸோ அந்த இடத்த நீட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜே ஒரே வந்து நாஸ்தியாக இருக்குது. சட்னி வந்து நேற்று வந்து சட்னி வைக்கும் லைட்டாக சட்னி வேறு ஊற்றிக்கிச்சு. ஸோ அதனால் வந்து ஃப்ரிட்ஜை வந்து நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணணும். அதுதான் எனக்கு இப்போ ஒரு பெரிய டாஸ்க்கு. ஷெல்ஃபை கூட வந்து ஒரு 10 நிமிஷம் க்ளீன் பண்ணலாம். இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ஒரு வேலையே முடிஞ்சிடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இந்த புக்ஸ் எல்லாத்தையும் நான் அப்பயே ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னேன், வைக்கலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த இடத்த ஃபுல்லாக இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அரிசி உளுந்து எல்லாம் ஊற வைக்கணும். ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ மதியானத்துக்கு மேலே ஊற வச்சோம் அப்படின்னாக்கா சாயங்காலம் கூட ஃப்ரிட்ஜெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்த்திங்கன்னா கீர்த்தி சாயோடைய ஐட்டம்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. அவனுடைய சிலம்பம் சுத்துற குச்சி, அவன் சுத்துற அந்த இது பேர் என்ன ஏதோ சொல்லுவாங்க, கரளைக்கட்டையா ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே இங்கே தான் இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து கரெக்டாக நீட் பண்ணோம். மேலே பார்த்திங்கன்னா சாய், கீர்த்தி உடைய சின்ன வயசு ஃபோட்டோ, அப்புறம் கீர்த்தி வாங்கின மெடல்ஸு, அதெல்லாமே இன்றைக்கி நம்ம இந்த ஷெல்ஃபே அழகாக வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோன்றத வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்ட்டோ ஹாலிக்ஸோ போட்டு குடிச்சிட்டு, பூஸ்ட்டு ஹாலிக்ஸ்னால் நம்ம பாஷையில் என்ன அப்படின்னா டீ காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை வந்து ஆரம்பிப்போம். ஸோ ஸ்டே கனெக்டிவ். இதெல்லாம் ஃப்ரிட்ஜை வந்து மந்த்லி எத்தனை தடவை வந்து வாஷ் பண்ணிங்க, துடைப்பீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 2x பண்ணுவேன். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா டீப் க்ளீனிங் பண்ணிவிடுவேன், ஒரு டைம் அப்படி மேலோட்டமாக க்ளீன் பண்ணுறேன். அடிக்கடிலாம் நமக்கு க்ளீன் பண்ணணும், துடைக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, அது ஒரு தடவை நம்ம வந்து டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்கே மினிமம் வந்து ஒரு 2 hours அது சாலிடாக ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு செலவாயிடும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து மந்த்லி அப்படி நாமளும் மனுஷங்க தானே. சரி, அதனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடை கொஞ்சம் இறக்கட்டிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து நாளைக்கு தான் இறக்கட்டும். மிச்சம் மீதினா இறக்கட்டி வச்சாச்சு. இப்போ வீடு எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜு தொடச்சிட்டு மாவு அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, ஐயோ 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 அம்மா எம்மா வேலை இருக்க போகிறீங்க, எம்மா வேலை செஞ்சு முடிச்சுட்டு மணியை பார்த்தா மணி கரெக்டாக 10:00 இருக்கும். இதில் வேறு வந்து நைட்டு டின்னர் வேறு நம்ம வந்து ப்ரிப்பர் பண்ணணும். இன்றைக்கி டின்னர்லாம் செய்கிற மாதிரி இல்லை, ஸ்ட்ரைட்டாக நைட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது 1 pot ரைஸ் மாதிரி செஞ்சு வச்சிடலான்னு இருக்கேன். தக்காளி இருக்குது, அதனால் தக்காளி ரைஸ் மாதிரி செஞ்சு வச்சிடலாம். இல்லை தக்காளி போட்டு பிரியாணி மாரி, அது பிரியாணின்றது ரொம்ப ஈஸி. தக்காளி டுக்குன்றத அப்படியே ரைஸ் மாதிரி போட்டு பிரியாணி மாரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஸோ அதனால வந்து இப்போ வந்து அந்த ஒர்க் தான். அது ஒரு பக்கம் அந்த வேலை, இந்த ஒரு பக்கம் இந்த வேலை. ஃப்ரிட்ஜில் வந்து பாதி இந்த ஐஸ் கியூப்லாம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன், அந்த ஃப்ரிட்ஜு மேலே இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா கவரில் வந்து எண்ணெயும் உப்பும் தடவி மேலே இன்னொரு கவர் போட்டு லேயர் போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா ஹைஸ் கட்டி வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதில் வந்து கவர்லாம் வந்து வைக்கலாமா, அதில் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகும் தானே. ஸோ அதில் வந்து கவரை போட்டு வைக்கலாமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இன்னும் வேறு யாராவது வீடியோ வந்து போடுறாங்களான்னு பார்த்துட்டு, நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம அது வந்து பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க இந்த ஐஸ் கட்டி மட்டும்தான் இப்போ கரைஞ்சி வெளில வந்துருக்கு. இனிமேட்டு தான் ஃப்ரிட்ஜே துடைக்கணும் நான். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் வந்து நான் வந்து ஒரு 10:00 9:00 இன்னும் ஆரம்பித்தேன். இப்போ 6:00 ஆகிடுச்சு. இது நடுவில் வர ஒரு தூக்கம் போட்டு எஞ்சிட்டேன், ஒன்றும் முடியல. வெளில போயிட்டு வந்தோன்னா அந்த வெயிலில் அப்படி கிறக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தயிர் சாதம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுன்னு நல்லா தூக்கம் வந்துடுச்சு. ஒரு குட்டி தூக்கம்ல ஒரு லாங் டீப் ஸ்லீப் போயாச்சு. அதுக்குள்ளே கீர்த்தி சாயும் ரெண்டும் அடிச்சுக்கிட்டு அந்த தூக்கத்தையே டைவெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து டீ காஃபி போட்டு குடிச்சிட்டு ஆல்ரெடி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க என்ன பண்ணுறது, பெண் பிறவியாக பிறந்துட்டாலே நம்ம வந்து நிறையா வேலைகள், நிறையா கடமைகள் இதெல்லாம் இருக்குது. அதனாலே நமக்கு பாருங்கள் முடியலாம், சீக்கிரமாக நினச்சி போயிடுது.
இந்த நிற முடி வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எண்ணெய் வந்து காய்ச்சிடணும், அதில் பார்த்திங்கன்னா நரம்புலாம் ஓரளவுக்கு நல்லாவே எனக்கு கண்ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் காய்க்கிறதுக்கு டைம் இல்லை, நானும் காய்க்கலை. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா சீக்கிரமாக நிற முடி வந்துருச்சு, அதனால மேபி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து நம்ம வந்து ஹைப்பர் டென்ஷன் ஆகக்கூடாது, ப்ரெஷர் ஆகக்கூடாது, இதெல்லாம் ஆனால் வந்து நிற முடி வருதான் குண்டா ஆயிடுறாங்களாம் இதெல்லாமே இருக்குது சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ தான் டயட்டு ஃபாலோ பண்ணாலுமே நாம் வந்து டென்ஷன் ஆகாமல் அமைதியாக இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். நாம் ட்ரை பண்ணி பார்ப்போமா, வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். தக்காளி பிரியாணி ஒரு வேலையை செஞ்சு முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரமும் கழுவி நீட்டாக வச்சுருக்கிறேன், ஆனால் இனிமேட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து செட்டில் பண்ணணும். பார்ப்போம், இன்னும் ஃப்ரிட்ஜ் இன்னும் கீழெல்லாம் துடைக்கலை, இங்கே ஐஸ் கட்டி மட்டுமே எடுத்தாச்சு. இனிமேல் தான் ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் துடைக்கணுமே. ஸோ ஃப்ரிட்ஜ் நிலமை இப்படி தான் இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பிரியாணி சூப்பராக வந்துச்சு. ஸோ நைட்டுக்கு நேரத்தில் வந்து தயிர் பிச்சை தரத்தை வரையின்றாங்க, வெறும் தக்காளி பிரியாணி மட்டும் செஞ்சு முடித்தாச்சு. ஃப்ரிட்ஜும் டீப் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது வந்து சாயும் கீத்தையும் சேர்ந்து சூப்பராக டீப் க்ளீனிங் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வேலைகள் எல்லாம் பகிர்ந்து செஞ்சால் ஈஸியாக முடிஞ்சிடும் தான், அது வந்து எப்போயாவது ஒரு சமயம் தான் நடக்கும், அடிக்கடிலாம் நடக்காது. அது நடக்கும்போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி சூப்பராக அழகாக ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்கள் பசங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையான்றது கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் இன்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:00 இப்போ தான் மாவெல்லாம் அரைச்சி முடிச்சாச்சு. காலையில் செய்ய வேண்டிய இட்லி மாவு மட்டும் வெளில வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணி நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்ணுறோம். பாய்.